தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமார் வெற்றி. வாஸ்து சார்ந்த பயணத்தில் சென்னையில் ஒரு இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசியல் பிரமுகருக்கு எனது வாஸ்து பயணம் இருந்தது. இதில் சொல்லக்கூடிய விஷயம், இந்த கருத்தை மற்றவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு. மிகப்பெரிய ஒரு அரசியல் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர், இந்த வீடு பழைய வீடு கொஞ்சம் வாஸ்துக்கு சரியில்லை என்று சொல்லி புதிய வீடு இடம் வாங்குகிறார்கள். நம்மை வைத்துத்தான் அந்த கட்டிடத்தை கட்டுகிறார்கள். கட்டிய பிறகு நல்ல ஒரு அமைப்பில் வருகிறது புதிய கட்டிடம். இந்த கட்டிடத்துக்கு வந்த பிறகு புதிய பிரிந்த சொந்தங்கள்லாம் சேர்கிறார்கள். புதிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படுகிறது. குழந்தை பிறக்காது இருந்தது, அதற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தையாக பிறக்கிறது. கட்சியில் அரசியல் நிலையில் உயர் பதவி நல்ல ஒரு நிலைக்கு அவர் செல்கிறார். நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது. இந்த கட்டிடம் என்பது மூன்று மாடிகள், தரைத்தளத்தோடு மூன்று மாடிகள், நிறைய அறைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த இல்லத்திற்கு சென்ற பிறகு, வாஸ்து அமைப்பில் தான் வீடு கட்டியிருக்காங்க, ஒரு குறைஞ்ச ஒரு இதை கட்டி முடித்து ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு நான் அந்த இடத்துல என்னை அழைக்கிறார்கள். ஒரு சூழ்நிலை காரணமாக அழைக்கிறார்கள். இந்த வீட்டுக்கு வந்தவர்கள், எல்லாமே எனக்கு கிடைச்சிதுங்க, ஆனால் நிம்மதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் அழைக்கிறார். அங்கு சென்று அனைத்து அறைகளையும் நான் ஏறி பார்க்கிறேன். அனைத்து அறைகளிலுமே ஒரு விஷயங்கள் புலப்படுகிறது. 2 கேள்விகள் அந்த அவருடைய அம்மையாரிடம், மனைவியிடம், அந்த அம்மையாரிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். விடியற் காலையில் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வருகின்றதா? தூக்க மாத்திரை மட்டுமே நம்ம வந்து போட்டுக்கொண்டால் தூக்கம் வருகிறதா? அதே போல் உங்களுடைய கணவர் ஐயாவுக்கு ஒரு போதை என்கிற ஒரு பழக்கத்திற்கு பிறகுதான், அந்த குடித்த பிறகுதான் தூக்கம் என்கிற ஒரு நிலை செல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர்களும் ஆமாம் என்ற பதிலை சொல்கிறார்கள். இதை பொதுவெளியில் சொல்வதற்கு எனக்கும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த பதிவை, ஒரு இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை, இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த பதிவு. அரசியல் பதவியில் இருக்கிறதுல நிறைய நன்கொடை சார்ந்த விஷயங்கள், நிறைய கிஃப்ட்டு அவர்களுக்கு வருகிறது. சால்வைகள், எக்கச்சக்கமான பொருள்கள் வருகிறது. அதை எங்கு வைப்பது என்று தெரியாமல் ஒவ்வொரு அறையாக அதை நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. வடகிழக்கு தவிர பால்கனி தவிர, நம்ம பால்கனி அப்படிங்கிறது எதுக்கு? காற்றாடுவது தானே, காற்றாடும் இடம் தானே பால்கனி. பால்கனி இப்போ அந்த பால்கனி கூட நிறைந்து விடுகிற அளவுக்கு அந்த இடத்துல பொருள்கள் சேர்ந்து விடுகிறது. உடனடியாக வாஸ்துவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், இல்லாதவர்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத பொருள்களை ஒரு இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். உங்களிடம் 2 பொருள்கள் இருக்கிறதா, அதை ஒருவருக்கு மற்றொருக்கு ஒன்றை கொடுத்து விட வேண்டும். ஒரு பொருளை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வாஸ்து. அப்போ வாஸ்துனா தேவையில்லாத பொருள்களை, குப்பை குளங்களை ஒரு இல்லத்தில் அடைத்து வைக்க வேண்டாம். எந்த பொருள்களுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தாது இருக்கும் பொழுது அதனுடைய எதிர்மறை பலன்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து ஒரு அறை என்பது நல்ல காற்றோட்டம் வீசுகிற அறையாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த அறைகளில் உள்ள பொருட்களை விட்டு ஒரு குடோன் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் அந்த இடத்துல உயிர்நிலை என்பது நிச்சயமாக இருக்காது. ஆக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது, மன நிம்மதி குறைகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல காற்றின் வேகம் தடைப்படும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ நம்ம உடல் வந்து ஒரு செல்லால் உருவாக்கப்பட்டது. அந்த செல்லுக்கு உணவு என்பது ஆக்சிஜன், அதேபோல் சத்துக்கள் தானே, குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் தானே. அந்த சத்துக்கள் இல்லாத பொழுது உடல் எப்படி ஒரு சரியாக நிம்மதியாக வேலை செய்ய முடியும்? அப்போது நம்ம செயற்கையான ஒரு பொருள்களை சந்தோஷம் படுத்துகிற, மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு நிகழ்வுக்கு நம்ம செல்லுவோம். அது நம்ம தூக்கம் வரவில்லையா, நம்ம தூக்க மாற்றி நாடி செல்வோம். ஒரு தூக்கம் வரவில்லையா, குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுவோம். இதுபோல் நிகழ்வுகளை கொடுக்குற நிகழ்வாக ஒரு இல்லம் மாறிவிடும். தயவு செய்து ஒரு உங்களுடைய இல்லத்தை குடோனாக மாற்றி விடாதீர்கள். எப்பொழுதுமே தேவையான பொருள்களை உங்கள் இல்லத்தில் வையுங்கள். தேவையில்லாத பொருள்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள். 2 பொருள் 3 பொருள் உங்களிடம் வருகிறது, அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அந்த கொடுத்ததனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்போ அந்த கொடுக்கிற சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாகிற ஒரு நிகழ்வாக கொடுக்கும். அதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம்,
உடனடியாக நான் அந்த இடத்துக்கு சென்ற பிறகு அப்புறப்படுத்த சொன்ன பொருள்களை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய கட்சி சார்ந்த நண்பர்களுக்கு அதை ஒரு கிஃப்டாக கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் என்னுடைய சொன்ன வார்த்தையை வேதவாக்க எடுத்துக்கொண்டு பழைய பொருள்களை, அனைத்து பொருள்களையும் வந்து வெளியேற்றினார்கள். அப்புறம் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவர்களிடம் வந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் வந்து சென்றவர்கள் அனைத்து பொருளையும் அப்புறப்படுத்தி விட்டேன். இப்பொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு நல்ல சந்தோஷமான நிலையில் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு மகிழ்ச்சியை கெடுக்கிற விஷயம், அதிக பொருள்கள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு அழுத்தத்தை, விரக்தியை மனதில் கொடுக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.